ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் கடலுக்கு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இந்த கோவலத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு அவ்வளோ ஜனங்க நின்றுது. என்னடா இவ்வளோ ஜனம் இன்னைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா பெருமலை விட்டு மீனை வலிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனவர்கள் மட்டும் இல்லை, பொது ஜனங்களும் சேர்ந்து தான் மீனை பிடிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையை கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு பா ஷேப்பில் விட்டுட்டு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் ஆளுங்க இருந்து அழகாக வலிச்சு போட்டுட்ருக்காங்க. இந்த இடத்துல பொது ஜனங்களும் போட்டு வலிக்கிறது அவங்களுக்கு என்னடா பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வலையை ஃபுல்லாக வலிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மீன் என்னென்ன மீன் மாட்டியிருக்கோ அதில் வந்து பொது ஜனங்கள் வலித்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மீனை வந்து ஷேர் பண்ணுவாங்க, நீங்களும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இந்த வலையில் என்னென்ன மீன் மாட்டியிருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மீனுமே மாட்டியிருக்கு. ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சைஸான மீன் மாட்டியிருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான மீனுமே மாட்டியிருக்குது. அதுபோல் இங்கே மீனை எல்லாம் கரைக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் சில பொது ஜனங்களுக்கு மீன் கொடுத்தது போக மீதி மீன் அங்கேயே கொஞ்சம் ஏலம் விட்டாங்க. அதுபோல் பொது ஜனங்களும் நிறைய பேர் காசு கொடுத்தும் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் வந்து இங்கே லைவாக உயிரோடு துடிக்க துடிக்க இருக்கும்போது அந்த மீனை வந்து பார்த்து வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர். அதுபோல் இந்த வலை வலிக்கிறதும் ரொம்ப ஈஸியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் விட்டுருக்காங்க. பா ஷேப்பில் விட்டதுனால அந்த சைட்லேயும் கொஞ்சம் ஜனங்க இருக்குது, இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஜனங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வலிக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க இந்த வலிக்கணும். இதில் இதில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய மீன் மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. ரொம்ப பெரிய பெரிய மீனெல்லாம் மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்த ஜனங்க தான் வந்து அங்கே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு டீமு, அந்த சைடில் இருக்கிறது ஒரு டீம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுபோல் நம்ம சேனலில் நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே முடிஞ்சால் பெல் பட்டனை டிங்குன்னு தட்டி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் மீன் ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லி தெரியும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. இல்லை
¡Gracias!